சொல்லுமா உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில், தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீர். ஆமாண்டவரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். கரங்களை தட்டி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, எஸ் லார்ட், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை சோறாக தட்டி அவர் ஆராதிப்போமா? ஆமாண்டவர், எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீராண்டவரே. எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து எங்களை மீண்டும் நடக்க வைத்தீராண்டவர். உங்களுடைய கிருபை எண்ணி, உங்களுடைய அன்பை எண்ணி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். சோறாக கரங்களை தட்டி இயேசப்பாவுக்கு, எஸ் லார்ட், எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்கவை தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்கவை தீரே. என் நாட்கள் முடியும் வரை, சொல்லுமா, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுமா, நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, உறுதியோட என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை சோறாக தட்டி, ஆமாண்டவர், பாவி என்று எங்களை தள்ளிடாமல் ஆண்டவரே, உம்முடைய அன்போடு எங்களை அணைத்துக் கொண்டீர் ஆண்டவரே. ஆம்ராஜா, இந்த காலை வேலையில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஸ்தோத்ரம், ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். சாகமாக தட்டி ஆ தேவன் ஆராதிப்போமா?
பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே வருவீர் ஆண்டவர் பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் சொல்லுமாய் நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவர் உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் சொல்லுமா உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் கடைசியாக என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பேன் சொரக கரலை தட்டி என் நாட்கள் முடியும் வரை எஸ் லோர்ட் என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே சொரக கரலை தட்டி என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் நம்முடைய கரங்களை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பேன் ஆமாண்டவரே ஹல்லேலூயா ப்ரைஸ் லார்ட் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலை தியானத்திற்காக சவுலும் பவுலும் இந்த இருவர் குறித்து நம்ம தியானிப்போம் உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அசெண்டிங்லேருந்து டிசெண்டிங் ஆகிறாங்க இன்னொருவர் டிசெண்டிங்லேருந்து அசெண்டிங் ஆகிறாங்க தேவனிடத்து முதலாவது சவுலை குறித்து பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் சாமுவேல் 9th சாப்டர் 2nd வர்ஸ் சேஸ் ஒன்று சாமுவேல் 9 அதிகாரம் 2 வசனத்தில் சவுலை குறித்து வர்ணிக்கிறார்கள் வாலிபனாக இருந்தான் அவருக்கு ஹைட்டுக்கு யாருமே ஈடு இல்லையா சௌந்தர்யவான் உயரம் உள்ளவனாக இருந்தான் ரெண்டாவது அவரை பார்க்கும்போது 17 வசனத்தில் தேவனால் அனுப்பப்பட்டான் ஒன்று சாமுவேல் 10:11 தீர்க்க தரிசனம் சொன்னான் ஒன்று சாமுவேல் 11:6 சவுல் மேல் தேவ ஆவி இருந்தது 15 வசனத்தில் சவுல் ராஜாவானான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் நியாயாதிபதி காலத்தில் ஒரு ராஜா வேணும் என்ற அவங்களுக்கு கூக்குரல் கேட்கப்பட்டதான் தேவனுக்கு அப்பொழுது தேவன் அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு ராஜாவா எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவனுடைய ஜபத்தை கேட்டு இந்த சவுலை ஏற்படுத்துகிறார் இந்த 5 குணங்கள் 5 காரியங்கள் அவர் உயரமாக இருந்தாராம் தேவனால் அனுப்பப்பட்டவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறவராய் இருந்தார் சவுல் மேல் தேவ ஆவியானவர் இருந்தார் அவர் ராஜாவா ஆனார் இது வந்து முந்தின லைஃப் அது பிந்தின லைஃப் நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 15:3 அமலேக்கை முழுவதும் அழிக்கும்படி தேவன் சொன்னார் அவர் என்ன செய்தாராம் தேவன் சொன்ன சொல்லுக்கு அவர் என்ன செய்தாராம் 9 வசனம் அனைத்தையும் அழிக்கவில்லை அவருடைய பார்வைக்கு நியாயமா இருந்ததை தேவனுக்கு பலியிடலான்னு சொல்லி
ஆனா தேவன் சொன்னதை மீறினார். மூன்றாவது 19 வசனத்துல பொல்லாப்பானதை செய்தார், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்தார். மனுஷுடைய பார்வையில மெச்சிக்கொள்ளவராய் இருந்தாலும் தேவனுக்கு பொல்லாப்பானதை செய்தார். 1 சாமுவேல் 18:11 ஈட்டியால் தாவீதை கொல்ல பார்த்தான். 1 சாமுவேல் 15:19 பொல்லாப்பானதை செய்தான். இங்க பார்க்கும்போது இவர் ராஜாவானார். ராஜாவான பிறகு பெலிஸ்தருக்கும் இவர் யுத்தம் வரும்போது பொல்லாப்பானதை செய்தான். கோலியாத்திடம் யுத்தம் நடக்கும்போது அங்க தாவீது அவர் என்றாகிறார். தாவீதை அனைவரும் மென்மையாய் பேசும்போது இவர் உள்ளத்துல 18:19 பார்க்கிறோம், ஈட்டியால் தாவீதை கொல்லை பார்த்தான். 1 சாமுவேல் 28 பார்க்கும்போது குறி கேட்க போனான். இவரே கட்டளை கொடுத்தார் குறி கேட்க கூடாதுன்னு, ஆனா இவரே மாறு வேசத்துல போய் அதை கேட்கிறார். பிரதிபலன் என்ன ஆனதாம்? கடைசியாய் இவருடைய முந்தின லைஃப் பிந்தின லைஃப் இப்படியா இருக்கு. முதலாவது பார்த்தோம், இரண்டாவதும் பார்த்தோம். இதுக்கு பிரதிபலன் என்ன ஆனதாம்? 1 சாமுவேல் 16:14 கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். 1 சாமுவேல் 18:12 கர்த்தரும் விலகினார். 2 சாமுவேல் 1:6 தன் ஈட்டியால் தானே செத்தார். இதுதாங்க முடிவு. தேவனை விட்டு விலகும் போது, தேவனுக்கு விரோதமாய் மாறும்போது, தவறான பழக்கத்துல இருக்கும்போது, முந்தின லைஃபை விட பிந்தின லைஃப் அவரை விட்டு விலகும் போது முடிவு என்ன ஆகிறதா? இதுதான் ஆகிறதா. இதுதான் சவுலுடைய முந்தின பிந்தின லைஃப். பவுலை குறித்து நாம் பார்ப்போம். பவுல் முந்தின லைஃப் எப்படி இருந்ததா? ஆப்போசிட்டா இருந்தாராம். பவுலை குறித்து பார்ப்போம். பவுல் என்ன செய்தாராம்? தேவனுடைய பிள்ளைகளை எப்படி துன்பப்படுத்தினாராம்? ஒவ்வொரு காரியத்தை அவர் முந்தின லைஃபை குறித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 8:1 ஸ்தேவானை கொலை செய்ய காரணமாக இருந்தார். 3 வசனத்தில் விசுவாசிகளை சிறையில் அடைத்தான். அதே வசனத்தில் சபிகளை பயமுறுத்தினான். அப்போஸ்தலர் 9:1 சீசர்களை பயமுறுத்தினான். சீசர்களை கொலை செய்ய பார்த்தான். 13 வசனத்தில் பொல்லாங்குகளை செய்தான். 9:4 இயேசுவையே துன்பப்படுத்தினான். இவைகளை செய்யும் போது இவளுக்கு பின்விளைவு என்ன ஆனதாம்? அதே 9:4 தரையில் விழுந்தான். 6 வசனத்தில் தேவ சித்தம் அறிய முடியவில்லை. 8 வசனம் கண்களில் பார்வை பறிப்போனது. 9 வசனத்தில் பட்டினியாய் இருந்தான். 16 வசனம் பாடுகளின் ஊழியத்தை பெற்றான். இதுதாங்க சவுலுடைய முந்தின லைஃப்ல செய்த காரியங்களுக்கு விளைவு. பிந்தின வாழ்க்கை எப்படி இருந்ததாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 9:18 பார்வை அடைந்து ஞானஸ்தானம் பெற்றான். ஞானம் வந்தபோது ஸ்தானம் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னதாக அவர் ஞானிதான், உலக ஞானி, படிப்புல எல்லாத்திலும் ஞானி. ஆனா தேவனை அறிகிற ஞானம் இல்லை. போது பார்வை வந்தபோது, தேவனை சந்தித்த போது, தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது, அவருடைய வெளிச்சத்தை பார்த்து பார்வை இல்லாமல் கீழே தரையில் விழுந்த போது, அதுக்கு அடுத்து நடக்கிறது பிந்தின லைஃப். அவன் பார்வை அடைந்து ஞானஸ்தானம் பெற்றான். 2வது அப்போஸ்தலர் 9:20 தீவிரமாக இயேசுவை பிரசங்கித்தான். இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். அப்போஸ்தலர் 19:11 3வது பார்க்கும்போது அப்போஸ்தலர் 19:11 பவுலின் கைகளும் வஸ்திரங்களும் அற்புதம் செய்தன. எத்தனை பேர் மகிழ்ச்சிங்க. அதே அதிகாரத்தில் 4வது அப்போஸ்தலர் 9:31 பவுலின் நாட்களில் சபைகள் பெருகின. அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் பவுல் செய்த அந்த காரியங்களில் சபைகளெல்லாம் பெருகினவா? எத்தனை ஆச்சரியங்க. முடிவு என்னானதான்? ரோமர் 8:36 முடிவு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ,
நாச மோசமோ பட்டயமோ எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே. 38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகை காரியங்களானாலும் வரும் காரியங்களே ஆனாலும் 39 உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறே சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்து இருக்கிறேன். ஆமென். இதுதாங்க பவுலுடைய பிந்தின லைஃப் முடிவில் அவர் சொன்ன தீர்மானம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலை வேளையில் நாம் சவுலையும் பார்த்தோம், பவுலையும் பார்த்தோம். நாம் யாரை போல இருக்க முயற்சி எடுக்கிறோம்? இந்த உலகத்தில் பார்வைக்கு தோற்றங்கள், பார்வையில் இந்த உலக ஆசைகளை, உலக பதவியில் நாம் சிக்கி தவிக்கிறோமா? இல்லைன்றால் தேவனுக்காக எதையும் தாங்க இதயமானம் இருக்கிறோமா? முடிவு எடுப்போம். முடிவு பவுலின் முடிவாய் நாம் இருக்க முயற்சி பண்ணுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் சவுலும் பவுலும் இருவரையும் பார்த்தோம் ஆண்டவரே. இதோ பவுல் முந்தின லைஃப் உமக்கு விரோதமாக இருந்தாலும் ஒரு முடிவோ சம்பூர்ணமாய் ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்தார் ஆண்டவரே. இது நாங்களும் உமக்கு பிரியமான பாத்திரங்களாய், மிக விருப்பமான பிள்ளைகளாய் உம்முடைய பாதையில் நாங்கள் நடக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.